இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களே, சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும்? இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ரு ரே ரோ தா இந்த ரு ரே ரோ தா இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் சூட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை வாழ்க்கையில் வெற்றி பெறும். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆர் மற்றும் டி, ஸோ இந்த இரண்டு எழுத்துக்களை இந்த சுவாதி நட்சத்திர குழந்தைகளுக்கு பேர் சூட்டுங்கள், அவங்க வெற்றி பெறுவார்கள். இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுவாதி நட்சத்திரத்துக்கு முதல்ல நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான். இந்த சுவாதியில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ராகு, திருவாதிரை ராகு வேற, சுவாதி ராகு வேற, அதே போல் சதயத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய குணங்கள் வேறு. அப்போது இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய ராகு மிக நல்லவராக தேவ குணங்களை உடையவராக திகழ்கிறார். இவங்களுக்கு மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் எருமை. ஸோ ஆண் எருமை சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான மிருகமாக அமைகிறது. அதே போல் பறவைகளில் தேனி எதையும் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேனி தான் இவங்களுக்கான பறவை. அதே போல் இவங்களுக்கான மருதம் மரம் பார்த்தீங்கன்னாக்கா மருத மரம் இவங்களுக்கான மரமாக அமைகிறது. சரி, இவங்களுக்கான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாயு பகவான் இவங்களுக்கான அதிதேவதையாக வருகிறார். அதே போல் உடம்பில் மார்பகங்கள், அதாவது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கான உடல் உறுப்பு அமைகிறது. இவங்க அதிகமாக வடிவம் எப்படி இருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னா பவளம் போல மின்னக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போது இவங்களுக்கான பரிகாரம் இது பரிகாரஸ்தோ எருமை மாடு தான் உங்களுக்கான ஆண் எருமை மாடு தான் உங்களுக்கான மிருகம்னு சொல்லிட்டேன். அதே போல் தேனி தான் உங்களுக்கான பறவைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் மருத மரம் உங்களுக்கான மரம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது மூன்றையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த சிவகோவிலில் மருத மரம் ஸ்தல விருட்சமாக அமைந்திருக்கிறதோ அந்த சிவாலயத்தை கண்டுபிடித்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு. சரி, இப்போது இந்த மருதமரம் சிவங்கோவில் சொல்லாலுமே கூட உங்களுக்கு அந்த சிவங்கோவிலில் கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை பொடி அரைச்சி அந்த கருவேப்பிலை சாதத்தை நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் அது உங்கள் நட்சத்திர தோஷத்தை விளக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே,
சரி, இப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சுவாதியை பொறுத்தவரையில் அதிக தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் தெய்வத்துல நல்ல ஈடுபாடு உடையவர்களாகவும், அதே போல ஆச்சார அனுஷ்டானங்கள், குல வழக்கம், குல பழக்கங்கள், பாரம்பரியம், இதை எதையுமே விட்டு கொடுக்காதவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். எங்களுடைய இந்து தர்மம் இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம இந்து தர்மத்தில் என்னெல்லாம் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கோ, உங்களுக்கு என்ன குடும்ப பழக்கம் இருக்கோ அதெல்லாம் விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அதிகமான நற்குணங்கள் உடையவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இன்னும் கூட சொன்னாக்கா, ஒரு பெரிய மனிதர்களிடத்திலே பெரிய பெரிய ஆட்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடியவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பு. அதாவது அரசியலில் ஈடுபடுறது, உயர் அரசு அதிகாரிகளோடு துணை கொள்வது, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் தான் இருக்கும். அதுக்கு ஏற்றாற் போல அவங்க வாழ்க்கை சூழ்நிலையும் உயர்ந்த வறுமையில் பிறந்திருந்தாலும், ரொம்ப சாதாரண நிலையில் அவங்க பிறந்திருந்தாலுமே கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முயற்சி எடுத்து உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள், பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, பெரிய மனித சகவாசங்களை உடையவர்கள், அடிக்கடி கனவு காணக்கூடியவர்கள், அதிகமாக கனவு காணக்கூடியவர்கள், ஒரு சிலருக்கு நல்ல உயர்ந்த கனவுகளும் ட்ரீம்ஸும், அதே போல் ஒரு சிலருக்கு பேட் ட்ரீம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் ஆஸ்பிரே ஒரு பர்த் சார்ட், அதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் நல்ல உயர்ந்த நல்ல ஹைட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் பாடி நல்ல பருமனான திடகாத்திரமான உடம்பு, புத்திசாலித்தனம், நேர்மை, அதே போல் நேர்மையான புத்திசாலித்தனமான யோசனைகள், இதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதே போல் சுகபோகங்களுக்கு அடிமையானவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம். ஏதேனும் ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், ட்ரிங்க்ஸோ இல்லை ஏதேனும் ஒரு மாமிசமாக இருக்கலாம், மேபி இதே ஒன்று. சரி, ஓகே, சுகபோகங்களை அதிகம் பார்க்கு, புகையிலை, ஸோ அதிகம் சுகபோகங்களை விரும்பக்கூடியவர்கள் தான் ஒரு சுகத்தை அடிமையாக வச்சுருப்பாங்க. இவங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையிலும் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அதே போல் அந்த வேலைப்பாடுகள் கைத்தொழில் பொறுத்தவரையில் இவங்க ரொம்ப சிறப்பாக செய்து காட்டக்கூடியவர்கள், இன்னும் கூட சொல்லணும்னாக்க எதையும் துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள், அதிக முன்கோபக்காரர்களாக உடையவர்கள், அதிகம் பிறரை நம்பக்கூடியவர்கள் இந்த அன்பர்கள். அதே போல் தன்னை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா அதிகம் தண்டிக்கக்கூடியவர்கள், கொடியவர்களாக மாறக்கூடியவர்களாகவும், அதாவது அதிகமாக கோபப்படக்கூடியவங்களாகவும், அடித்து பேசக்கூடியவங்களாகவும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் உங்களுடைய நற்குணங்கள், உங்களுடைய பலம் பலவீனத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது